ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 5 ட்ரையல் பேலன்ஸ் தான் பார்க்குறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புக் பேக்கில் இருக்க செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், பேங்க் லோன் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். பேங்க் லோனுங்கிறது பேங்க்லேருந்து நம்ம லோன் வாங்கியிருக்கோம், ஃப்யூச்சரில் பே பண்ணணும். ஸோ பே பண்ணுறது என்னது? லைபிலிட்டி, பணம் போகுது. ஸோ லைபிலிட்டி 2 lakh கிரெடிட் பேலன்ஸ். லைபிலிட்டி இந்த இன்கம்மு கெயினு அதெல்லாம் கிரெடிட் பேலன்ஸு. அதுவே அசட்டு, எக்ஸ்பென்சஸ், லாஸஸ் இதெல்லாம் வர்றது எல்லாமே நமக்கு டெபிட் பேலன்ஸ். பில்ஸ் பேயபிள், நம்ம பே பண்ணணும். பேயபிள்னால் பே பண்ணணும், ரிசீவபிள்னால் ரிசீவ் பண்ணணும், இப்போல்லாம் ஃப்யூச்சர் டைமில். ஸோ பில்ஸ் பேயபிள்னால் ஃப்யூச்சரில் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அது 1 lakh. பில்ஸ் பேயபிள், நம்ம ஏதோ குட்ஸோ ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் பணம் தரல, பட் ஃப்யூச்சரில் பே பண்ணணும், அந்த பில்ஸ் பேயபிள் 1 lakh. ஸோ லைபிலிட்டி, வி ஹாவ் டு பே. ஸோ 1 lakh லைபிலிட்டி கிரெடிட் பேலன்ஸ். ஸ்டாக், நம்மகிட்ட இருக்க அசெட்டை வந்து எப்பவுமே டெபிட் பேலன்ஸ். கேபிட்டல், கண்டிப்பாக பார்ட்னர்ஸ்க்கோ இல்லை ஓனர் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களுக்கோ நம்ம வந்து கம்பெனியை மூடும் போது கொடுக்கணும். ஸோ அதுவும் லைபிலிட்டியில் வருது. ஸோ அதுவும் கிரெடிட் பேலன்ஸ். பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட் பேலன்ஸ் ஆகும். எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், அசெட் எல்லாமே. சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்கம் வருது. ஸோ அதனால் அது என்னன்னு சொல்லுவாங்க, இன்கம் வருது, நமக்கு வருது. இன்கம்மு, கெயினு, லைபிலிட்டி இதெல்லாம் என்னது? இன்கமாக இருந்தாலும் சரி, கெயினாக இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த லைபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்தாலும், இது மூணு வந்தாலுமே நமக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான். ஸோ வந்துருச்சு. டெட்டார்ஸ் நம்மகிட்டருந்து கடன் வாங்கிட்டு போயிருக்காரு, நமக்கு ஃப்யூச்சரில் தருவார், அப்போ ஃப்யூச்சரில் பணம் வரும். ஸோ அது டெபிட் பேலன்ஸ். பேங்க்கு வெறும் பேங்க்னால் எதுவும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட கேஷ் இருக்குதுன்னு அர்த்தம். கேஷ் அட் பேங்க் அப்படிங்கிறது தான் மீனிங். இதுவே பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் லோன்னா அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிவிடுவாங்க, அதுதான் லைபிலிட்டி. வெறும் பேங்க்குன்னு இருக்க அமௌண்ட் வந்து நம்ம பேங்க்கில் நமக்கு இருக்கிற அமௌண்ட்டு, நம்மகிட்ட இருக்க நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டு. ஸோ அது ஆசெட் தான். ஸோ அது பிரச்சனை இல்லை, அது வந்து நமக்கு இது டெபிட் பேலன்ஸாக தான் வரும். ஸோ இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா டெபிட் கிரெடிட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதோட இன்சம் முடியுது, அடுத்த சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.